ஹாய் எல்லோ வெல்கம் நியூ தமிழ் சேனல். இன்ஸ்டாகிராம் நான் பார்க்க போகிறேன்னா மெட்டடாக்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சப்போஸ் மெட்டடாக்ஸ்னா என்னன்னு தெரியாதவங்க இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவை பாருங்கள். அந்த வீடியோ வந்து மெட்டடாக்ஸ்னா என்ன, அதோடய யூஸ் என்ன, அது வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, நம்ம வந்து தீம் வச்சு அதை தீமில் எப்படி அதை அப்ளை பண்ணி நம்ம சைட்டை வந்து எப்படி ஃபஸ்ட்டாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த வீடியோ பாருங்கள். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். சப்ஸ்கிரைப் நவ. இப்போ ஜஸ்ட் உங்கள் சைட்டு உள்ள போயிடுங்க. இப்போது உங்கள் சைட்டோட டேஷ்போர்ட், இதை வந்து டேஷ்போர்டு சொல்லுவாங்க. அது வந்து வேர்ட் ப்ரெஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு டேஷ்போர்ட், பட் நீங்கள் ப்ளாக் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ளாகரில் தீமில் போயிட்டு எடிட் எஸ்டிஎம்எல் அப்படின்னு இருக்கும், அது கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி நான் வந்துட்டேன். இதை வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து ஹெட்டர்னு இருக்கும். நீங்கள் வந்து தீமில் வந்து ஹெட்டர் டாட் பிஹெச்பி அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேஜ் வரும். எடிட்டரில் இருக்க நல்லா பார்த்துங்க. அப்பியரன்ஸ் எடிட்டர் ஹெட்டர் டாட் பிஹெச்பி இந்த இதில் போனீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும். இப்போ நான் அடிச்சிருக்க கோடு பார்த்தீங்கன்னா எதுலேருந்து இது வரைக்கும் அடிச்சிருக்கேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதுலேருந்து இது வரைக்கும் அடிச்சிருக்கேன் கோடு. இதில் என்னென்ன அடிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷன். இப்போ வந்து இந்த சைட்டு வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணோம். அப்படி ஸ்பெசிஃபை பண்ணால் தான் நம்ம வந்து சைட்டை வந்து இந்த இப்போ இந்த கீவேர்ட்லாம் போட்டோம்னா இது அந்த சைட் வந்து ஃபஸ்ட்டில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் வந்து கரெக்டாக வந்து நம்ம சைட் வந்து ஃபஸ்ட்டில் எடுக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா மெட்டா நேம் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ டிஸ்கிரிப்ஷன்ன்றது வந்து நம்ம டைட்டில் கொடுத்த மாதிரி டிஸ்கிரிப்ஷனுக்கு, அது கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் டைப் பண்ணியிருக்கேன் பாருங்கள். தி சைட் இஸ் மெயின்லி ஃபோக்கஸ்ட் ஆன் செம்ரஷ் டூல். இந்த சைட் வந்து செம்ரஷ் டூலை பேஸ் பண்ணி தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து அதில் இருக்க என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைப் பண்ணோம். அதில் இது வந்து நீங்கள் மேக்ஸிமம் வந்து ஒரு 160 வேர்ட்ஸ் இருந்தால் போதும் நமக்கு. நீங்கள் வந்து ரொம்பலாம் அதிகமாக டைப் பண்ண அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து ஏன்னா வந்து இது சப்போஸ் ஒரு சில மேக்ஸிமம் வந்து கூகுள் சர்ச் இன்ஜினில் காட்டாது, ஆனால் அக்சஸ் பண்ணுறது மட்டும் கூகுள் சர்ச் இன்ஜின் இதுலேருந்து அக்சஸ் பண்ணோம். பட் சம்டைம்ஸ் எப்பயாச்சும் வந்து அக்சஸ் பண்ணுறது சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி நேரத்தில் வந்து இதெல்லாம் காட்டுறதுக்கு கூகுளில் காட்டினோன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 160 வேர்ட்ஸ் அந்த ரேஞ்சுக்கு வந்து அடிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் சைட்டோட டிஸ்கிரிப்ஷன், அதாவது வந்து இந்த சைட் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெட்டாடாக்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணும். அவ்வளோதான் ஃபஸ்ட்டு. செகண்டு பார்த்தீங்கன்னா உங்களோட சைட்டோட கீவேர்ட்ஸ், அதாவது எப்படின்னா உங்கள் சைட் வந்து இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது, இந்த கீவேர்ட்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்து இந்த கீவேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஒன்று கிட்டத்தட்ட ஒரு 6-7 கீவேர்ட்ஸ் போட்டிருக்கேன். அதுக்கு மேலே இன்னும் போடல. ஆக்சுவலாக வந்து இப்போ போட மாட்டேன், கொஞ்சம் டைம் எடுத்தால் போனேன். ஏன்னா வந்து கீவேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீ ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா அது வந்து அதோட பெனிஃபிட் இருக்காது. நீங்கள் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்கள் பெனிஃபிட். நீங்கள் ஃபுல்லாக கீவேர்ட்ஸ் ஃபஸ்ட்டே உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணலாம். ஆனால் இப்போ ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா உங்கள் சைட் எடுக்கிறது கொஞ்சம் லேட்டாக, ஏன்னா வந்து கீவேர்ட்ஸ்னு பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு கொஞ்சமாக கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து அது வந்து பெனிஃபிட் கிடைக்கும். நீங்கள் நிறைய கீவேர்ட்ஸ் எக்கச்சமாக கொடுத்தீங்கன்னா எல்லாமே வந்து நிறைய ஸ்பேம் அப்படின்னு நினச்சிட்டு கூகுள் என்ன பண்ணோம், ஒரு சில கீவேர்ட்ஸ்லாம் வந்து ட்ராபேக் பண்ணிடும், அது வந்து நம்ம பெனிஃபிட்டாக வராது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஆட் பண்ணுறது நல்லா பெஸ்ட்டு நமக்கு. உங்கள் சைட் இப்போ இந்த சைட் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா செம்ரஷ் டூல், அதாவது செம்ரஷன்றது ஒரு டூல், அந்த டூல் பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதே மாதிரி வந்து அந்த செம்ரஷில் என்னென்ன பண்ண முடியும், அதாவது வந்து அதை வச்சு கீவேர்டு வச்சிருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டீல் கம்ப்யூட்டர் டிராஃபிக், அதாவது டிராஃபிக் வந்து ஸ்டீல் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நிறைய இருக்குது. உங்களுக்கு செம்ரஷ் டூலை பற்றி தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து இதை பற்றி தெரியும். ஃபஸ்ட்டு வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாச்சு, இப்போ வந்து கீவேர்டு கொடுத்தாச்சு. நம்ம மெயினாக இப்படி இது ரெண்டு தான் வந்து முக்கியம் நமக்கு ஒரு சைட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடென்டிட்டின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதில் இருக்க கீவேர்ட், அதுக்கப்புறம் அதில் டிஸ்கிரிப்ஷன், இது ரெண்டு தான் மெயின் நமக்கு. இது மேக்ஸிமம் வந்து நீங்கள் இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து நான் இதெல்லாம் ஆட் பண்ணவே இல்லை அப்படியே விட்டிங்கன்னா கூட உங்களோட சைட் என்ன பண்ணோம் புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணிக்கும், அதுவும் வந்து ஓனாக க்ரியேட் பண்ணோம். நீங்கள் வந்து ஓனாக க்ரியேட் பண்ணுறதுக்கும் நீங்களாக க்ரியேட் பண்ணுறது நிறைய வித்தியாசம் இருக்குது. ஓனாக க்ரியேட் பண்ணுறதுனா அந்த சைட்னா பண்ணோம், அதை அந்த தீம்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு சில இதெல்லாம் வந்து மெட்டாடாக்ஸ் அப்படின்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். அந்த மாதிரி எடுத்துச்சுன்னா அது வந்து தப்பாக கூட எடுக்கலாம், ஒரு சில வந்து சைட் ஐடென்டிட்டி வந்து வேறு கூட மாற்றி எடுக்கலாம். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து நிறைய ட்ராபேக்ஸ் நிறைய இருக்குது. நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக் பண்ணுறீங்கன்னா இது வந்து கரெக்டாக வந்து இதுதான் உங்கள் சைட்டு இதை பற்றி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஸ்பெசிஃபிக் பண்ணுறேன்னா நல்லது. இப்போ வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாச்சு, கீவேர்டும் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாஸ்டர், அதாவது வந்து உங்களோட யார் வந்து இதோட ஆத்தர் அப்படின்னு பார்ப்பாங்க. இந்த சைட்டோட ஆத்தர், அதாவது வந்து இப்போ இந்த கண்டென்ட்டுக்கு வந்து இது மெயின் ஆத்தர் அப்படி யாருன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மேக்ஸிமம் வந்து உங்கள் பேரும் கொடுக்கலாம், அப்படின்னா வந்து உங்களோட சைட்டோட நேமும் கொடுத்துக்கலாம். நம்ம வந்து இந்த சைட்டோட நேம் தான் கொடுத்துருக்கோம், ஸோ பேர் கொடுக்க முடியாது, ஏன்னா வந்து இது வேறு ஒருத்தரோட சைட் இது. ஸோ அதனால் வந்து அந்த செம்ரஷ் மாஸ்டர் அப்படின்ற மாதிரி ஒரு காமனான பேர் கொடுத்துருக்கேன். பேர் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த சைட்டு வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கு, எந்த லாங்குவேஜ் பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெயின் முக்கியமானது பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ். நீங்கள் வந்து சப்போஸ் நீங்கள் வந்து ரஷ்யன்லாம் இருக்கலாம், ஒரு சிலர் வந்து வேறு எதாவது மாற்றிருப்பீங்க, அந்த மாதிரிலாம் நிறைய வந்து எக்கச்சக்கமாக மாறி மாறி வரும். ஸோ மெயின் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நான் எல்லாருமே வந்து இங்கிலீஷ் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து யூஎஸ் அப்படின்னு போகிறது வந்து பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் வந்து வேறு யாருக்காச்சும் டிராஃபிக் வந்து பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவங்களோட இது போட்டுக்கலாம். நீங்கள் இப்போ வந்து நான் வந்து சப்போஸ் ரஷ்யனுக்கு எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆர்யூன்னு வரும்னு நினைக்கிறேன், ஆர்யூ அப்படின்னு வரும் லாங்குவேஜ். இப்போ இந்த கோடு நீங்கள் எங்கேருந்து எடுக்கணும், இந்த கோடு எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அந்த டிஸ்கிரிப்ஷனில் இந்த
கோடை வந்து நான் போட்டிருக்கேன். அந்த லிங்கை வந்து நீங்கள் அங்கேருந்து எடுத்துங்க. இந்த கோடை இதில் நீங்கள் என்னென்ன மாற்றணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நேம் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு பாருங்கள். இது எப்போ எங்கே போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஹெட் அப்படின்னு இருக்கு பாருங்கள். இதுதான் மெயின். நீங்கள் கண்ட்ரோல் எஃப் அப்படின்னு எடுத்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே வந்து சர்ச் பார் வரும். அந்த சர்ச் பார் என்ன பண்ணணும்னா லெஸ் தென் கிரேட்டர் தென் போட்டுருங்க. அது நடுவில் பார்த்தீங்கன்னா ஹெட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஹெட்டுன்னு டைப் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இங்கே ஒன்று வருது பாருங்கள். இதுதான் ஹெட்டு. இந்த ஹெட்டு கீழே தான் உங்களோட மெட்டா டாக்ஸ் வந்து நீங்கள் போடணும். மெயின் நீங்கள் மெட்டா டாக்ஸ்ன்றது வந்து இந்த ஹெட்டு இதில் தான் போடணும். மற்றலாம் மாற்றிலாம் போட்டோன்னா உங்களுக்கு வந்து வேலை செய்யாது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே போட்டிருக்க பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் போட்டிருக்க பாருங்கள். இது நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் அப்படி விட்டுலாம் இல்லை வேறு எதுனா கூட நீங்கள் சர்ச் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்ற மாதிரி கூட பேர் மாற்றிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே சைட் இதிலேருந்து இது வரைக்கும் நான் வந்து இந்த சைட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் எழுதியிருக்கேன். ஸோ உங்கள் சைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிங்க. அதே மாதிரி வந்து இங்கே பாருங்கள் மெட்டா டாக்ஸ் நேமில் வந்து கீவேர்ட்ஸ்னு கொடுத்துருக்கேன். அந்த கீவேர்ட்ஸ்ன்றது வந்து நீங்கள் வெறும் டாக்ஸ் அப்படின்ற மாதிரி எதனா கொடுத்துக்கலாம். மேக்ஸிமம் வந்து கீவேர்ட்ஸ் கொடுத்து பெஸ்ட்டு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸோட கண்டென்ட் இதுலேருந்து வரைக்கும் கீவேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த கீவேர்ட்ஸ் தூக்கிட்டு உங்களோட கீவேர்ட்ஸ் வந்து எடுத்துங்க போடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செம்ரஸ் மாஸ்டர் அப்படின்னு போட்டுருங்க பாருங்கள். இந்த இடத்துல வந்து உங்களோட பேரை போடணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த லாங்குவேஜ்ன்றது வந்து நீங்கள் யூஎஸ்ஏ போடுறது பெஸ்ட். ஓகே, இப்படி தான் நாங்கள் வந்து மெட்டா டாக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே நல்ல வீடியோ நெக்ஸ்ட் டைம் பாருங்கள்.